வெல்கம் டு லக்ஷ்மி இன்டர்ன்ஷிப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பியூர் கவர்மெண்ட் காலேஜில் எது காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, நம்மளுக்கு ஹாஸ்டல் எவ்வளோ ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலேஜில் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எது எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, நம்மளுக்கு காலேஜில் மொத்தமாக டோட்டலாக இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் காலேஜோட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கான ரீசனும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆனால் ஃபஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் தான் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பியூர் மெடிக்கல் காலேஜ்க்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, டியூஷன் ஃபீஸ் 4000 நம்மளுக்கு வாங்குவாங்க டியூஷன். ஸோ அடுத்தது ஸ்பெஷல் ஃபீஸ்னு நம்மளுக்கு 950 வாங்குறாங்க. அடுத்தது கன்சன்ஸ் ஃபீஸ்னு 1000 வாங்குறாங்க. அடுத்தது லைப்ரரி ஃபீஸ்னு நம்மளுக்கு 1000 வாங்குறாங்க. இதுதான் லாஸ்ட் நம்மளுக்கு முக்கியம். யூனிவர்சிட்டி ஃபீஸ்னு 6060 வாங்குறாங்க. ஓகே, அடுத்தது ரெட் கிராஸ், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பே ரெட் கிராஸு என்ஆர்சி அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு ரெட் கிராஸில் 100 ரூபீ வாங்குறாங்க. ஃப்ளாக் டே ஃபீஸு, நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப ஃப்ளாக்குக்கு எல்லாத்துக்கும் 1 ரூபா கொடுத்துருப்போம் சரியா, ஸோ காலேஜில் நம்மளுக்கு 100 ரூபீ வாங்குறாங்க. அடுத்து எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸுமே நம்மளுக்கு 300 வாங்குறாங்க. லாஸ்டாக ஃபங்க்ஷன் ஃபீஸ்னு ஒரு 100 வாங்குறாங்க. இது ஃபுல்லாகவே காலேஜில் மட்டும் நம்மளுக்கு வாங்குகிற ஃபீஸ் டோட்டலாக எவ்வளோ வருது, 30,610 ரூபி கரெக்டாக நம்மளுக்கு காலேஜில் மட்டும் வாங்குகிற ஃபீஸ். அடுத்தது ஹாஸ்டலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் நம்மளுக்கு நான் மினிமம் ஒரு ஹாஸ்டலில் போகிறது 4 to 5000 வரும். நான் மேக்ஸிமம் ஒரு 5000 போட்டிருக்கேன். அது உங்கள் ஹாஸ்டல் இருக்கிற ஹாஸ்டலில் பொறுத்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குறைஞ்ச அளவுக்கு வரையும். ஓகேவா, 4 to 5000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸே வரும். மெஸ் ஃபீஸு நம்மளுக்கு இருக்கிற ஃபுட்டை பொறுத்து நான் மினிமம் ஒரு 5 போட்டிருக்கேன். அது 6 கூட ஆகலாம், 7 கூட ஆகலாம், 7 மேக்ஸிமம் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால 6 to 4 அந்த மாதிரி தான் மினிமம் நம்மளுக்கு ஃபுட்டு ஃபீஸ் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது இது ஃபுல்லாகவே நீங்கள் ஹாஸ்டலில் கட்டுறது, நமக்கு தேவையானது புக்ஸு நோட்ஸ் வாங்கணும். புக்ஸ் வந்து நமக்கு என்னென்ன தெரியும் நமக்கு தானே தெரியும். ஸோ புக்ஸ் வந்து தனியாக ஃபீஸ் கட்டணும். அடுத்தது நோட்டுக்கு நம்ம நோட் புக்ஸ் எல்லாம் தனியாக வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு தனி ஃபீஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து காலேஜ் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, நமக்கு நோட்டு புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு 80 to 1 lakh வர நம்மளுக்கு ஃபீஸ் ஆகும். பியூர் கவர்மெண்ட் காலேஜில் 80,000 to 1 lakh வர நம்மளுக்கு ஃபீஸ் ஆகும். இதுவே நமக்கு ப்ரைவேட் காலேஜில் இதை விட இன்க்ரீஸ் ஆகும், நிறையாவே ஆகும். இது கம்மியாகாது ப்ரைவேட் காலேஜில், கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் நமக்கு நிறையாவே ஃபீஸ் ஆகும். இதுவே டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குங்களா, ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா அந்த ப்ரைவேட் காலேஜோட டபுள் மடங்கு நமக்கு ஃபீஸ் எல்லாத்துமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரைவேட் காலேஜ்னா 12 lakhs அந்த மாதிரி நம்மளுக்கு வரும், டீம்டு யூனிவர்சிட்டினா 22-23 lakhs வரைக்கும் நம்மளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். இதை மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான் நமக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.